இன்றைக்கி நான் என்னோடய முத வீடியோவில் நான் உங்களுக்கு அறிமுகமாக என்னென்ன மைக்ரோசாஃப்ட் வேர்டு அதில் நம்ம அறிமுகத்தமாக என்னென்ன பார்க்கணும், கோம் இன்சர்ட் பேஜ் லேவுட் ஆப்ஷன் முக்கியம்னு நான் முத அறிமுக வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் என்னோடய முத வீடியோவை இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். முத வீடியோவிலேருந்து முத ஆப்ஷன்லேருந்து நான் ஆல்ரெடி டைப் பண்ண ஒரு டாக்குமெண்ட் வேர்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதேமாரி நீங்கள் வந்துட்டு டைப்பிங் பண்ணுறீங்க, டைப்பிங் பண்ண பிறகு அதுக்கு எப்படி போல்டு கொடுக்குறது, அந்த லெட்டர் சைஸுக்கு எப்படி நம்ம இத்தாலி கொடுக்கறது, அந்த லெட்டர் சைஸுக்கு எப்படி நம்ம அண்டர்லைன் பண்ணுறது, எப்படி பாண்ட் சைஸ் மாற்றுறது, அந்த பாண்டு நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் சைஸுக்கு நம்ம கொடுக்கறது, எப்படி எப்படி நம்ம வந்துட்டு அப்பர் கேஸ் லோயஸ்க்கு லோயர் கேஸ் பண்ணுறது, எல்லாத்த பற்றியும் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த லாஸ்ட்டு கார்னரில் மவுஸோட எண்டு பாயிண்ட்டை வச்சுட்டு மவுஸை செலக்ட் பண்ணிட்டேன். இதேமாரி செலக்ட் ஆயிரும். லாஸ்ட் கார்னரில் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடை நோக்கி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண பிறகு இந்த டூல்ஸ் இந்த எதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஏ எதுக்கு லார்ஜ் சைஸில் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம லெட்டர் சைஸ் இதேமாதிரி பெருசாகிக்கலாம், அந்த மாதிரி இந்த ஏ எதுக்கு சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம லெட்டர் சைஸை ஸ்மால் சைஸ் ஆக்கிக்கலாம், அதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணக்குள்ளே இந்த நம்பர் சைஸ் எல்லாம் உங்களுக்கு பெருசாகும் பாருங்கள். அதேமாதிரி நம்பரெல்லாம் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் இந்த ஏ வந்து ஒரு சின்ன சைஸுக்கு கொண்டு வரணும் பாண்ட் சைஸு அப்படிங்க உள்ள நம்பர்ஸ் எல்லாமே சின்னதாக வருது பாருங்கள். அந்த மாதிரி இந்த ஏவும் இந்த ஏவும் உள்ளது தான். நம்ம டேரெக்டாக இப்படி கூட மாற்றிக்கலாம். இதை வந்துட்டு 8 பாயிண்ட்டுக்கு வச்சோம்னா அது உள்ள அளவு சைஸ் மாறிக்கும். இதை ரோல் பண்ணி 72 வச்சோம்னா இதேமாதிரி நமக்கு கிடைக்கும். 48 வச்சோம்னா இதேமாதிரி கிடைக்கும். 36 வச்சோம்னா இதேமாதிரி கிடைக்கும். 28 வச்சோம்னா இதேமாதிரி கிடைக்கும். 26 இதேமாதிரி கிடைக்கும். 24 இதேமாதிரி கிடைக்கும். 22 இதேமாதிரி கிடைக்கும். 20 இதேமாதிரி கிடைக்கும். 18 இதேமாதிரி கிடைக்கும். 16 இதேமாதிரி கிடைக்கும். சரி சரி, ஒரு 28 வச்சுருவோம். வச்ச பிறகு இந்த பாண்ட் சைஸு நம்ம டைம்ஸ் நியூ ரோமன் இல்லாமல் வேறு பாண்ட் சைஸ் கொடுத்து பார்ப்போம். ஏரியல் பாண்டு, ஏரியல் பாண்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பட்டன் சைஸ் மாதிரியாக இருக்கும். எல்லா ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க, இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க, இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன் வந்து பார்த்தா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவு சின்ன அளவு இருக்கும், இந்த ஆப்ஷனில் தெரியுது பாருங்கள். அதில் நீங்கள் கர்சரை கொண்டு போன உடனே உங்களுக்கு எல்லோ சைஸில் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்கள். இது பட்டன், எல்லா டூல்ஸ் எல்லா ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அதேமாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே நாம் ஒவ்வொரு பாண்டாக மாற்றிக்கலாம். இந்த பாண்ட் சைஸ் நல்லா இல்லை, இதில் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா ரோல் பண்ணுறது, இதை வச்சுட்டு மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டு பாட்டமாக்க பாட்டம் திசையை நோக்கி நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி வரவில்லை உங்களுக்கு வந்துட்டு இதில் பாண்ட் சைஸ் எது உங்களுக்கு வந்து ஃபேவரேட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாண்ட் சைஸு ராக்வெல் எக்ஸ்ட்ரா போல்டு கிளிக் பண்ணோன்னா இதே பாண்ட் ஓடியாந்துடும். அது செலக்டிங்கில் தான் இருக்கும். மறுபடியும் வந்துட்டு அடுத்த பாண்ட் சைஸு ஏரியலு அடுத்து நெஸ்ட்டு அடுத்து ஸ்டென்சில் இந்த மாதிரி ஒவ்வொரு பாண்டு லட்சக்கணக்கான பாண்ட் சைஸ் இருக்குது. நம்ம சிக்னேச்சர் ஃபீல்டாக வேணும், இது வந்து சிக்னேச்சர் ஏதாவது ஒரு சைன் போட்டாப்பில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி உள்ளது. இப்போ நாம் வந்துட்டு எப்படி லெட்டர் சைஸை நம்ம பெருசாக்குறது, எப்படி சுமாளாக்குறது, லெட்டர் சைஸை எப்படி பெருசாக்குறது சுமாளாக்குறது இந்த பட்டன் சைஸு பட்டன் ஆப்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த பாண்ட் சைஸுக்கு வந்துட்டு நம்ம எப்படி எப்படி பாண்ட் கொடுக்குறது அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்துட்டோம். அதேமாரி எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றை பற்றியும் மவுஸை வச்சு செலக்ட் பண்ணணும். லாஸ்ட்டு பாட்டமில் வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்டை நோக்கி லெஃப்ட் சைடை நோக்கி நீங்கள் கர்சரை இழுத்துக்கிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு செலக்ட் ஆகும்.
இது செலக்டிங் மெத்தடு. அதேமாதிரி பண்ணக்குள்ள சரி இப்போ பாண்ட் சைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, இப்போ எப்படி போல்டு கொடுக்குறது அப்படிங்கிற பார்ப்போம். இதை செலக்ட் பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடை வச்சுட்டு மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு லெட்டர் சைஸை நோக்கிய உங்களுக்கு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணக்குள்ள இது செலக்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு புரியுறாப்புல பாண்ட் சைஸ் வச்சுட்டேன். இது போல்டு கொடுக்க போகிறோம். போல்டு பின்னா பியில் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போல்டு பண்ணியிருக்கோம் அந்த சிம்பிளில். அப்படின்னா எதுக்குன்னா போல்டு. சரி இதுக்கு நான் இத்தாலி கொடுக்கணும், இத்தாலிக்கு ஆப்ஷன் பண்ணணும். அப்படின்னா வந்துட்டு இத்தாலி கொடுத்தா நம்ம வந்துட்டு இத்தாலிக்கில் வந்து நமக்கு வரும். நீங்கள் அந்த பட்டன் சைஸில் நீங்கள் வந்துட்டு கர்சரை வச்சா கூட அதிலே இத்தாலிக்குன்னு அதிலவே ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆகும். சரி இதுக்கு நான் அண்டர்லைன் பண்ணணும். அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணக்குள்ள இதில் கிளிக் பண்ணால் அண்டர்லைன் ஆயிரும். நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் அண்டர்லைன் பண்ணணும். இதிலே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் சைஸை வந்து கிளிக் பண்ணேன், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பட்டன் சைஸு உங்களுக்கு ஒரு நார்மலாக பார்க்கக்குள்ள இந்த பட்டன்லாம் உங்களுக்கு இருக்கிறது புரியாது. அப்படிங்கக்குள்ள நீங்கள் இந்த பட்டன் சைஸை கிளிக் பண்ணோன்னு இதே மாதிரி உங்களுக்கு வருதா. அடுத்து இந்த மாதிரி பட்டன் சைஸு மோர் அண்டர்லைன் அந்த இதிலே நீங்கள் வந்துட்டு இந்த பட்டன்லேயே கிளிக் பண்ணிட்டு மோர் அண்டர்லைன் கொடுத்தா அண்டர்லைன்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் நிறைய இருக்குது. இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஷேடோ எவ்வளோ வேணும் அண்டர்லைனு அந்த மாதிரி லார்ஜிங் கிட்டன் ஆல் கேப்ஸ் ஸ்மால் கேப்ஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஓகே கொடுத்தா செலக்டிங் ஆயிரும். அதேமாதிரி அண்டர்லைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த டூல்ஸ் ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கு. நம்ம பாண்ட் சைஸ் மாற்றுறது, லெட்டர் சைஸ் பெருசாகிறது சின்னதாகிறது, போல்டு கொடுக்குறது, இத்தாலி கொடுக்குறது, அண்டர்லைன் கொடுக்குறது பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டு நம்ம எப்படி ஏற்கனவே பண்ண ஒர்க்க ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஆப்ஷன் அதில் வந்துட்டு நம்ம அப்பர் கேஸ் லோயர் கேஸ் கொடுக்குறது அந்த ஆப்ஷனை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தர்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.